ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கைன் மாஸ்டரோட ஃபுல் ட்ரையல் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கைன் மாஸ்டருக்குள்ளே போய்க்கோங்க. அடுத்து கிரியேட் நியூன்னு இங்கே இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை வச்சுக்கிட்டு நெஸ்ட்டுன்னு மேலே இருக்குல்ல, அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணுங்க. நான் இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு மீடியான் இருக்குல்ல, இதில் நீங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணணும், வீடியோ ஆட் பண்ணால் பார்த்துக்கலாம். லேயர்னால் இதோ இதில் உள்ள மீடியா தான், இதுவும் அந்த மாதிரி தான். எஃபெக்ட்ஸு நான் நிறையா டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இதை எப்படியோ டவுன்லோட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போடுறேன். இது ஷேக் பண்ணுற மாதிரி, இது ஹாரர், இது மாதிரி நிறையா இருக்குது. நான் இப்போ இது வைக்கிறேன் பாருங்க. ஃபுல்லாக நீங்கள் வச்சுக்கோன்னா வச்சுக்கலாம். இப்போ அடுத்து ஸ்டிக்கர்ஸ் பார்ப்போம். அதில் உங்களுக்கு என்ன காய்கறி உங்களுக்கு தேவையான ஸ்டிக்கர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைங்க, நான் இப்போ ஸ்மைல் ஸ்டிக்கர் சூஸ் பண்ணிட்டேன்னா அதை இங்கே வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு டிக் கொடுத்துடணும். உங்களுக்கு கரெக்டாக இருந்ததுலேயே நிறையா செட்டிங்ஸ்லாம் இருக்குது. ட்ரிம் பண்ணணுன்னா நீங்கள் அதை பண்ணிக்கலாம். நிறையா இருக்குது, இல்லைங்க, அதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க அடுத்த லேயரையே அமைக்கி டெஸ்ட்டு. நீங்கள் இப்போ ஏதாவது இப்போ நம்ம சேனலே திரும்ப இது பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷார்ட்ஸ் ஓகே. இதை கொடுத்து இப்போ நான் இதை இங்கே வச்சுதான் கலர் கொடுத்துப்போம். இல்லைங்க, ஃபஸ்ட்டு இது மாற்றிப்போம். ஓகே, இது இப்போ இதை வச்சுக்கிறேன். கலர்னு இருக்கும் பாருங்கள், இதோ மேலே இருக்கா ஒயிட் கலரில். அதில் இப்போ நான் இதை வச்சு இதை இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, வேறு ரெட் கலரில் மாயிட்டு இப்போ இதை கொடுத்துக்கிட்டேன்னா ஓகே. அடுத்து வந்து ஹேண்ட் ரைட்டிங், நீங்கள் வரையலாம் தேவைனா. இந்த வந்து சூஸ் பண்ணி கலர் வந்து வேறு சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வரையலாம். இவர் நான் கிறுக்குறேன், எவ்வளோ தான் கிறுக்குனாலும் போக மாட்டேங்குதுங்க. ஓகேவா? அடுத்து இதை இப்போ எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். எரேசன் இருக்குல்ல, இதை கொடுத்து நீங்கள் அழைச்சிக்கலாம். சைஸ் வேணும்னா கரெக்ட் பண்ணிக்கலாம், வேணாம்னா இதை டெலிட் கொடுத்துக்கலாம். டெலிட் கொடுத்துட்டேன், போயிட்டா. அடுத்து என்ன செட்டிங்ஸ் இருக்குது? ஆ, ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் நம்ம பேசுகிறத. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணது இருக்கும் பாருங்க, நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் லாஸ்ட்டாக உங்களுக்கு எல்லாத்தையும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கரெக்டாக வச்சு போகணும் மண்ண எல்லாத்தையும். ஓகே, இப்போ அடுத்து ஆடியோ, நம்ம வச்சுருக்க பாட்டு இதை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கேமரா இது மாதிரி பார்த்துக்கலாம். அடுத்து இது வந்து நீங்கள் நெட் அதான் நான் சொன்னேன்னே, நெட்டை ஆன் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கணும். நெட்டு வேணுறது நீங்கள் டவுன்லோட் பண்ணி, நான் இதில் தான் டவுன்லோட் பண்ணி இதிலே காட்டிடுறது. இதை நான் டவுன்லோட் பண்ணதெல்லாம் இதில் இருக்குன்னு காட்டுறேன். இல்லைங்க, காட்டுறேன் மையின் இருக்குல்ல, இதை அமைக்கலாம் நம்மளோடது வரும். ஆ, இங்கே வருங்க. இப்போ ரிமூவ் கொடுத்தா போயிடும். நான் அதனால் ரிமூவ் கொடுக்க மாட்டேன், எனக்கு வேணும், அதனால் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அடுத்து இவ்வளோ தான் இருக்குது. அடுத்து இதை சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதை டெலிட்லாம் பண்ண முடியாது, இதுக்கு நீங்கள் காசு கட்டணும். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. இப்போ இதில் இந்த வீடியோவில் மியூட் போடுறது எப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட் இந்த வீடியோ அமுக்கிங்க. ஸ்பீடு வேணும்னா நீங்கள் இப்போ நான் இது ஃபுல்லாக வைக்கிறோம்னா இப்போ பாருங்க. இங்கே வருங்க, இப்போ நான் ஸ்பீடை கம்மி பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு நான் முடிய வச்சிடுறேன் பாருங்க. ஓகேவா?
அதே மாதிரி நீங்கள் ஸ்பீட் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் நான் அது இன்ஷாட்லேயே போட்டிருப்பேன், அது ரிவர்ஸ் கொடுத்தீங்கன்னா அது இப்படி மாறிடும். கலர் ஃபில்டர் நிறையா இருக்குது. வாய்ஸ் சேஞ்சர்னா இப்போ நீங்கள் வாய்ஸ் ஏலியன் மாதிரி. இது கரெக்டாக இருக்கும். அடுத்து இதை எப்படி இப்போ மியூட் பண்ணுறதுன்னா, இங்கே லாஸ்ட் இங்கே வால்யூம் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி நீங்கள் இதை ஃபுல்லாக குறைச்சிட்டு, இல்லை மேலே இங்கே வால்யூம் இருக்குல்ல, இதை கொடுத்து இதை ஓகே கொடுத்துனீங்கன்னா பாட்டு இப்போ நான் பண்ணி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இவருங்க இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா மேலே இந்த ஒரு இது மாதிரி காட்டுதா, அம்புகுறி மாதிரி, அதை கொடுத்து நீங்கள் எத்தனைக்கு வேணுமோ அத்தனை வச்சு சேவ் ஆஸ் டவுன்லோட் சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸ்கிப் கொடுத்துட்டு இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆகிடும். இதை பாருங்கள் டவுன்லோட் ஆகுதா, இது ஃபுல்லாக ஏறினோடனே நமக்கு வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறதுங்க. இது ஏறி முடிக்கட்டும். இந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டுறோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.